வீரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் நிர்வாகிகள் மீது தொடர்ந்து 110 வழக்கு பதிவு செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தக் கோரி கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைசெல்வன் மற்றும் கடலூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் தயா தமிழன்பன் ஆகியோர் தலைமையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் ஏ. க. ஆதவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் செல்வம் சுப்பிரமணியன், சக்திவேல், சரண்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மதுரை மாநகர் மாவட்டத்தில் துப்புரவு தொழிலாளியான கருப்பையா என்பவர் உடல்நலக்குறைவால் காலமானார். இந்நிலையில் ஜெரவத்தா நல்லூரில் உள்ள அவரது வீட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் சென்று கருப்பையாவின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது மாநகர் மாவட்ட செயலாளர் கதிரவன், அமைப்பு செயலாளர் எல்லாளன், மாநில துணை பொதுச் செயலாளர் அகரன், துணை பொதுச் செயலாளர் கனியமுதன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.